வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டுத்தரிச்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இந்த பிரிஸ்கான மண்டே மார்னிங்கில் இந்த 10 o'clock கால் பண்ணி வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகம்லாம் கேட்டு நீங்கள் பயனடையலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு குவஸ்டினோட தான் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பல பெண்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிசிஓடி இருக்குன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இல்லைன்றது மட்டும்தான் ஒரு விதமான கேள்வியாக வச்சிருக்காங்களே தவிர, ஃபியூச்சரில் பிசிஓடி வந்த பெண்களுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் சுகர் வராமல் தற்காத்துக்கிறதுக்கும் இனிஷியல் ஸ்டேஜ் சுகர் வர மாதிரி இருக்குன்னா என்ன விஷயங்கள் பண்ணலாம்? இப்போ பிசிஓடி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பெண்களை வந்து அதிக அளவில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துது. இப்போ மொதல் காலகட்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசிஓடி இருந்தாலும் வந்து அது ஒரு பெரிய டிசீஸாகவே அவங்களுக்கு வந்து இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களோட எக்ஸசைஸ்னாலையும் அவங்களோட வீட்டு வேலைகள்னாலையும் அவங்களுடைய சாப்பாடு வழிமுறைகள் உணவு பழக்க முறைகள் இதெல்லாம் இதனாலேயும் வந்து அவங்களுக்கு அந்த பிசிஓடி பிரச்சனைகள் வந்து ஒரு பெருசாக தெரிஞ்சதில்லை. பிசிஓடி வந்து அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட அது வந்து வெளியே அந்த அளவுக்கு தெரிஞ்சது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக அந்த பீரியட் சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக இருக்கும். அவங்களுடைய ஒர்க் அவுட்ஸ்லேயே வந்து நல்லா ரெகுலராக வந்து இருக்கும். அதனால பீரியட்ஸ் பிசிஓடி இருந்தாலும் அவங்களுக்குலாம் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து கன்சீவ் ஆக ஆரம்பிச்சது அது மாதிரி எந்த நோயும் வந்து அவங்களுக்கு வந்தது கிடையாது. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனைகளை தொடர்ந்து வந்து நிறைய தொந்தரவுகள் வந்து பின்விளைவுகள் வந்து நிறைய ஏற்படுது. இப்போ பிசிஓடி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்காக வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து கர்ப்பப்பை கட்டி எல்லாத்தையும் வந்து அதுவே வந்து வர வைக்குது. அதே மாதிரி சரியான மாதவிடாய் வந்து அவங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து கரெக்டான டைமில் வரலை அப்படின்னாலும் அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து உள்ள கர்ப்பப்பைக்குள்ளே தங்கி உங்களுக்கு வந்து கட்டிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து வந்து பிசிஓடி வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அது வந்து இன்சுலினோட செக்ரேஷனையும் வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுனால பெண்களுக்கு வந்து இதனால் வந்து சுகர் பிரச்சனைகள் அது மாதிரிலாம் வருது. அதே மாதிரி ஒபிசிட்டி கண்டிஷன் உடல் பருமன் அந்த கண்டிஷனும் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ உடல் பருமன்லாம் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சுகர்னுடைய லெவலும் வந்து அவங்களுக்கு வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து ரெகுலராக நம்ம வந்து பீரியட்ஸ் வர வச்சு அந்த ஹார்மோனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம இதிலேருந்து நிரந்தரமாக வெளிவந்துடலாம். பிசிஓடி வந்து பெண்கள் வந்து ஈஸியாக கன்சீவும் ஆயிடுவாங்க. இன்ஃபர்டிலாக இருக்கவங்களும் நல்லா ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க. சுகர் வந்துச்சு அப்படின்னாலும் அதுலேருந்து நம்ம விலகி வந்துடலாம். சுகருக்குரிய மூலிகைகள் எல்லாமே இருக்குது. அதை வந்து தொடர்ச்சியாக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்மளோட அந்த சுகர்னுடைய அளவையும் நம்ம வந்து குறைச்சிடலாம். திரும்ப வாழ்நாள் முழுக்க சுகர் வராத அளவுக்கும் நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து பக்குவமாக பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளை நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தினால மட்டும்தான் முடியும், வேறு எந்த மருத்துவத்தினாலையும் முடியாது. அதே மாதிரி இப்போ சுகர் வந்துருச்சு பிசிஓடி இருக்க பெண்களுக்கு வந்து சுகர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 cycles வந்து நல்லா அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டு சைட் பை சைடு அவங்களுக்கு வந்து இந்த சுகர் சர்க்கரையை வந்து குறைக்கிற அளவு மெடிசன்ஸும் எடுத்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு நார்மல் ஆயிரும். பிசிஓடி வந்து நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னாவே திரும்ப அவங்களுக்கு வந்து இதனால் ஏற்படக்கூடிய அந்த சுகர் தொந்தரவுகள் எல்லாமே வராது. இப்போ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குற மருந்துகள் வந்து ஒரு 3 மாத காலம் வரைக்கும் சாப்பிட்டாலே போதும், கண்டிப்பாக அவங்க வந்து பூர்ணமாக சரியாயிருவாங்க. ஓகே ஃபைன் மேம், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சந்திரா. ஓகே, எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? சொல்கிறேம்மா. ஓகே மேம், யார்? எனக்கு வந்து சொல்லுங்கம்மா. 7 வயசாகுதுமா. சரிம்மா. எனக்கு கழுத்து வலிமா, அங்கிட்டு அங்கிட்டு திரும்ப முடியல. 1 மாசமா இருக்கு. 1 மாசமா இருக்கு. ஆமா. சரி, ஓகே. மெடிக்கல்ல வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், நிக்கலம்மா. சரி இல்ல. சரி சரி சரி. ஆமா, இப்போ உங்களுக்கு கழுத்து வலி வந்து கழுத்தை திருப்ப முடியாம இருக்கு, அந்த வலி வந்து கை வரைக்கும் பரவுதா உங்களுக்கு? இல்ல இல்ல, கழுத்துல இருந்து இல்ல, முதுகு அப்படி வலி. முதுகு வலி இருக்கு. கை விரல் நுனி வரைக்கும் வலி பரவுதா? ஆ, வலி இருக்கு மாமா. சரிமா, ஓகே.
இப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கழுத்து எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கழுத்து எலும்புகள் வந்து தேய்மானம் ஆனதுனாலயோ இல்லாட்டி அது ஒரு எலும்போட ஒரு எலும்பு வந்து மேலே போய் அமுத்திட்டு இருக்கும். அப்படி அமுத்திட்டு இருக்கும்போது அந்த நரமையும் சேர்த்து அமுத்தும். அப்போ அந்த சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியான அளவில் வந்து உங்களுக்கு வந்து இயங்காது. நல்ல ஸ்டிஃப்னஸ் மாதிரி ஏற்பட்டு அது வந்து விறைப்புத்தன்மை மாதிரி மாறிடும். அதனால உங்களுக்கு அந்த வலி எல்லாமே ஏற்படும். உங்களுக்கு இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து மெடிசன்ஸ் வந்து ஒரு 1 or 2 months மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து தற்சமயத்துக்கு வந்து இந்த கழுத்து வலி கை கால் வலி எல்லாமே போகிறதுக்கு நல்ல மெடிசன்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வலி எல்லாமே சரியாயிரும். நொச்சி இலை கிடைக்கும், அந்த நொச்சி இலை வந்து நல்லா எடுத்துக்கோங்க. நொச்சி இலையும் வேலிப்பருத்தி இலையும் வந்து நீங்கள் சேகரித்து வச்சு எடுத்துக்கோங்க. ட்ரைட் லீவ்ஸாக கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஃப்ரெஷ் லீவ்ஸாக கூட எடுத்துக்கலாம். நொச்சி இலை ஒரு 10, வேலிப்பருத்தி இலை வந்து ஒரு 10. இந்த ரெண்டு லீஃப்ஸையும் போட்டு நல்லா பிச்சு போட்டு நல்லா வதக்கி எடுங்க. வதக்கி நல்லா விளக்கெண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெயில் வதக்கி எடுத்து அந்த இலைகளை வந்து நல்லா ஒரு பொட்டனை மாதிரி கட்டி நல்லா அந்த அந்த எண்ணெய் எடுக்கிறீங்க இல்லையா சூடாக, அந்த சூடான எண்ணெயிலே வந்து லைட்டாக அதை வந்து டிப் பண்ணி நல்லா ஒத்தனை மாதிரி கொடுங்க. இந்த மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து 2 days நல்லா ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும். பெயினும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகளும் வந்து நீங்கள் மேலும் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது எங்களுடைய பார்வையில் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 மாதத்தில் உங்களுக்கு குணமடைஞ்சிரும். மேலும் வந்து எலும்புகளுக்கு வலிமை கொடுக்குற மருந்துகளை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு பூர்ணமாக சரியாயிரும். நீங்கள் ஆவடியில் தானம்மா இருக்கீங்க, நேரில் இருக்க மருத்துவமனை வந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அந்த தலைவலி அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாமே வரலாம். அதனால் எல்லாத்தையும் அனைத்தையுமே வந்து சரி பண்ணிடலாம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், என் பேரு சுபா, என்னோட வயசு வந்து 27 ஆகுது. எங்க இருந்து சுபா கால் பண்றீங்க? திருநெல்வேலியில இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சுபா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என்னோட ஏஜ் வந்து 27. எனக்கு ஒரு 5 முன்னாடி குழந்தை பிறந்து இறந்து போச்சு. சரி, அதிகமானதுனால. ஆமா, அப்போ அது அப்போ எனக்கு வந்து அந்த குழந்தை இருக்கும்போது ஒரு 5 இருந்து கால், அதாவது அடிவேருக்கு கீழே முட்டுக்கு மேல அந்த ஏரியால மட்டும் ஒரு சின்ன சின்ன பரு, வேற எந்த இடத்துலயுமே வரல, அந்த அந்த இடத்துல மட்டும் நல்ல ஒரு மைக்கோன்னு சொல்லுவாங்களா, சுத்தி ரெட்டிஷா நடுவுல பச்சை கலர்ல ஒரு சிம்பிள் மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு. அது இன்னும் கண்டினியூ ஆகுது, அது எதனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கா? அதுக்காக நீங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்தீங்களா? ஆமா, டாக்டர்கிட்ட போனோம், அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க, ஆன்டிபயோட்டிக் ஒரு 5 கொடுக்குறாங்க, அது சாப்பிடுற நேரம் கேட்டது, அப்புறம் திருப்பி வரதான் செய்யும். திருப்பி வருது, அப்ப சரியாகுது, திருப்பி வருது. அதுல இருந்து பஸ் மாதிரி எதுவும் டிஸ்சார்ஜ் ஆகுதா? அதுல இருந்து பஸ் மாதிரி எதுவும் டிஸ்சார்ஜ் ஆகுதா? ஆமா, ஹலோ மாதிரி, ஆமா ஒரு மாதிரி, அது உடஞ்ச உடனே சுத்தி சோப்பா இருக்குதா, அதுல இருந்து அப்படியே ரத்தமும் சலவும் அப்படியே வந்துட்டே இருக்கு. அரிப்பு எதுவும் இருக்கா? கிருமிகள் ஏதாவது இருக்கும் போது கட்டி சீல் கொப்பளம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து ரத்தம் வந்து அளவுக்கு அதிகமா வந்து கூடுனாலும் இல்ல ரத்தத்துல வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் வந்து நம்மளுக்கு கட்டி சீல் கொப்பளங்கள் எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளட்டு வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். பிளட் க்ளீன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அருகம்பு ஜூஸ் வந்து டெய்லி நீங்கள் காலையில் வந்து ஒரு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி அத்திப்பழம் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வாங்க. நாட்டு மருந்து கடைகளில் வந்து மஞ்சிஷ்டி அப்படின்ற ஒரு ராட்ரக் வந்து கிடைச்சிது அப்படின்னா இந்த மஞ்சிஷ்டியை மட்டும் வாங்கிட்டு வந்து நல்லா அதை வந்து நிழலில் ஒருக்க நிழலில் வந்து காய போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுனாலும் அதை எடுக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஒரு 1 or 2 அதை நல்லா இடித்து போட்டு அதில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க.
கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா ஒரு கால் டம்ளராக வத்த விட்டு அதை டெய்லி வந்து காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க குடிச்சிட்டு வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸு அந்த கிருமிகள் எது இருந்தாலும் இந்த இது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கொப்பளங்கள் எதுவுமே உங்களுக்கு வராது. இந்த மாதிரி கொப்பளங்கள் எல்லாமே வந்து பிளட் வந்து ரொம்ப கேடடைகிறதுனால தான் சில பேர்த்துக்கு வந்து இந்த கொப்பளங்கள் எல்லாமே வரும். ஸோ இதிலே வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூர்ணமாக சரியாயிரும். ஒருக்க ரொம்ப இதனால் உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் திருநெல்வேலியிலையும் எங்களுடைய மருத்துவமனை ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஒரு தடவை போய் டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடி பார்த்தே வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்றத சொல்லிடுவாங்க. திருநெல்வேலி பக்கமாக இருந்தால் திருநெல்வேலி போகலாம், மார்த்தாண்டம் பக்கமாக இருந்தால் நீங்கள் மார்த்தாண்டம் போய் நீங்கள் பார்க்கலாமா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, வயசு 25. ஹலோ சொல்லுங்கம்மா, எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பெல்சி பேசுறேன். ஓகே ஃபைன், இப்போ யாருக்காக மா கேட்டு சொல்லுறீங்க? எனக்காண்டி தான் கேட்கணும். ஓகே ஃபைன், உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இருக்காங்க. குட் மார்னிங். வணக்கம்மா சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், பிசிஓடி இருக்குன்னு இருக்காங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு டிசம்பர் ஒரு 4 மாசமா தொடர்ந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆயிட்டே இருக்குது. ரொம்ப ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. ஹார்மோன் டேப்லெட்ஸ் எது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, அதுல பீ அந்த நான் இது நீர் கட்டி கிட்ட டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதான் என்ன டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க? புரியல டாக்டர், என்ன டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க நீர் கட்டிக்கு? மாத்திரைகள் தெரியுமா, என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன அது எடுத்துட்டு இருந்தது? அதை சாப்பிட்டது டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ரொம்ப வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது நிப்பாட்டியாச்சு இப்ப. ஆனா ப்ளீடிங் போயிட்டே தான் இருக்குது. ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கு. ஆனா பெயின் எதுவுமே இல்ல, ஸ்டொமக் பெயின் எதுவுமே இல்ல, ஆனா ப்ளீடிங் போய்கிட்டே இருக்குது. ப்ளீடிங் ரொம்ப ஹெவியா இருக்கா இல்ல மைல்டா இருக்கா, ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கா? இல்ல, ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. சில டைம் நல்லா படுது, சில டைம் லைட்டா படுது. லைட்டா படுது. ஆனா நீங்க ஒரு 30 நாள் டெஸ்ட் நின்னதுக்கு அப்புறம் லைட் லைட்டா பட்டுட்டே தான் இருக்கு. ஆனா லைட் லைட்டா பட்டுட்டே தான இருக்கு. ஓகே, இப்போ கண்டிப்பாக வந்து இது ஹார்மோன் வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. இப்போ பிசிஓடி பிரச்சனைகள் இருக்கப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ப்ளீட் ஆகும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து ப்ளீடிங்கே ஆகாது, அமினோரியா கண்டிஷன்ஸில் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணிடலாம். திண்டுக்கல்ல வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ப்ளீடிங் படாமல் இருக்கணும் அப்படின்னா அரசம்பட்டை அசோகப்பட்டை ரெண்டுமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்சிது அப்படின்னா அந்த பட்டை வாங்கிட்டு வந்து எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு அது வந்து ஒரு 50-50 கிராம் ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு அது நல்லா பொடி பண்ணி ஒரு துணியில் போட்டு சளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். அது மட்டும் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து தேனில் வந்து கலக்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து உடனே நிறுத்தக்கூடாது, கண்டிப்பாக அது வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம உள்ளே உள்ளது எல்லாத்தையும் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா தான் உங்களுக்கு இது வந்து ஒரு முறையான சிகிச்சையாக இருக்கும். திண்டுக்கல்ல வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, கண்டிப்பாக அங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு பூர்ணமாக அந்த பிசிஓடியை குணப்படுத்திடலாம். பிசிஓடி சரியாயிருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்கம்மா. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம் இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சசிகலா, நான் ஆவடியில இருந்து கூப்பிடுறேன். ஓகே சத்யா, இப்ப யாருக்காக சத்யா கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? நான் எங்க அக்காவுக்காக கேட்கணும் மேம். ஓகே, உங்களோட வயசு என்ன சத்யா? அவங்க வயசு 25 மேம். ஓகே, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. மேம், அவங்களுக்கு சளி இருந்துகிட்டே இருக்கு, மூஞ்சில வந்து பிம்பிள்ஸ் மாதிரி வருது, ஆனா அப்படியே அது வந்து கனமா இருக்குது, கிள்ளா அதுவே உடஞ்சி ரத்தம் வருது மேம் அதுல இருந்து. சரி, எவ்வளவு நாளா இருக்குதுலாம்? இப்ப ஒரு 1 மந்த் மாதிரி இருக்கு மேம். சளி சளியும் இருக்குது மேம். எவ்வளவு நாளா இருக்கு சளி? கொஞ்ச நாளாவே இருக்குது மேம் அவங்களுக்கு. சரி, ஓகே. சீசன் சீசன் வருமா இல்ல தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குமா உங்களுக்கு? இல்ல, தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு மேம். தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. இருமல், தும்மல், வீசிங், சைனசைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் சேர்ந்து இருக்கா? இல்ல இல்ல மேம், தும்மல் மட்டும் தான் இருக்கு. தும்மல் மட்டும் இருக்கு. ஆ சரி, ஓகே. மூக்கு ஒழுகுதல் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இருக்கா?
அது எப்பனா ஒரு தடவை தான் மேம் அப்படி ஆகுது. எப்பதாவது ஒரு தடவை. சரி ஓகே. இப்போ சளி வந்து உங்களுக்கு ஈஸியா சரியாயிரும். இப்போ இவங்களுக்கு வந்து சளி வந்து எதனால வந்திருக்கு அப்படின்னா உஷ்ணத்தினாலதான் உங்களுக்கு வந்திருக்கு. சளி உஷ்ணத்தினால சளி வரும்போது மட்டும்தான் பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், பாடியும் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக இந்த சளிக்கு வந்து நம்ம ஆயில் பாத் எடுத்தாவே சளி கண்டிப்பாக குறைஞ்சிரும் சரிங்களா. நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஆயில் பாத் மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆயில் பாத்தோடைய முறை நான் வந்து சொல்கிறேன், அதை மட்டும் அவங்களை எடுக்க சொல்லுங்கள். சளியும் சளியாயிரும், அதே மாதிரி பிம்பிள்ஸும் சரியாயிரும். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்து அதுவாகவே தானாகவே வந்து அமுங்கிரும். நீங்கள் உடச்சூட தான் அது வந்து பஸ் வெளியே வரும், ப்ளீடிங்கெல்லாம் ஆகும். அதனால் பிம்பிள்ஸ் வந்து எப்பயுமே உடச்சூடாதீங்க. பிம்பிள்ஸ் உடச்சு விட்டீங்க அப்படின்னா அது நாள் கழித்து வந்து குழியும் ஆக ஆரம்பிச்சிரும். உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல டீப் டீப்பாக வந்து குழி மாதிரி விழுக ஆரம்பிச்சிரும். அதனால் எப்பயுமே பிம்பிள்ஸ் வந்து உடச்சோ இல்லை கிள்ளியோ அந்த மாதிரி விடக்கூடாது. நார்மலாக வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுக்கும் போதே கண்டிப்பாக அது எல்லாமே வந்து உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிரும். இப்போ ஆயில் பாத் எடுக்கிறீங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு 6:00 வந்து நல்லெண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நல்லா கை கால் உடம்பு தலை முகம் எல்லாத்துலேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour நல்லா அந்த ஏர்லி மார்னிங் சன்னில் வந்து ஒரு 1/2 hour நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இளம் சூடாக வந்து தண்ணி ஒரே தண்ணியாக வச்சு நல்லா குளிச்சுருங்க, தலைக்கு வந்து குளிச்சுருங்க. அன்றைக்கி வந்து பகலில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி பழம் கீரைகள் குளிர்ச்சியான ஐட்டங்கள் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. அன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி மோர் அந்த மாதிரி குளிர்பானங்கள் எதுவுமே அன்றைக்கி எடுத்துக்கக்கூடாது. பகலில் மட்டும் தூக்கத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 முறை வந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் சளியும் வந்து சரியாக ஆரம்பிச்சிரும், அதே மாதிரி இந்த பிம்பிள்ஸும் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். சளிக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு செடி கிடைக்கும். அந்த கண்டங்கத்திரி செடி கிடச்சிது அப்படின்னா அதை அந்த லீவ்ஸு ஸ்டெம் எல்லாத்தையும் சேர்த்து பழமும் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து லைட்டாக ஒரு 2-3 க்ரஷ் பண்ணிவிட்டு இடி இடிச்சுட்டு அது வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 டம்ளராக கொதிக்க வச்சு அது காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க ஈவினிங் ஒருக்க 3 times எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு 3-4 days வந்து உங்களுக்கு அந்த கோல்டு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே வெளியேறிடும், அரெஸ்ட் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக சரியாயிரும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ டாக்டர் சொல்லுங்கம்மா. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. முதல்ல உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சிவரஞ்சனி, நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே சிவரஞ்சனி, இப்ப யாருக்காக எடுத்துருச்சுக்க போறீங்க? எனக்காக தான். எனக்கு வந்து பிசிஓ கட்டி இருக்குன்னு சொன்னாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு கரைஞ்சிடுச்சு, மறுபடியும் பிசிஓ கட்டி இருந்தாயி வெயிட் அதிகமா ஏறிச்சு, அப்ப கல்லீரல்ல வந்து கொழுப்பு சேர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு? எனக்கு 22 வயசு தான். எனக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கான். சரி ஓகே. உங்க வெயிட் எவ்வளவு இருக்கு? வெயிட் வந்து 75 கிலோ இருக்கு. எவ்வளவு? 75ஆ? 75. உங்க ஹைட்? ஹைட் நான் பார்க்கல மேடம், ஆனா 75 கிலோ இருக்க. வெயிட் ரொம்ப அதிகமா 20 கிலோ ஏறிட்டேன். சரி 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 சரி. எந்த மாவட்டத்துல இருக்கீங்க? காஞ்சிபுரமா? காஞ்சிபுரம். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஜாயிண்டிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஜாண்டிஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? பிலிரூபினோட அளவு வந்து எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? டெஸ்ட் பாத்தீங்களா? யூரின் அது வந்து எதுவுமே இல்ல, நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. அதோட ப்ராப்ளம் எதுவும் இல்ல, ஆனா எனக்கு ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது. அப்புறம் வலி இருக்கு, பிசிஓ கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. கல்லீரல்ல வந்து கொழுப்பு சேர்ந்து இருக்கு. நீங்க வெயிட் அதிகமா பார்த்தா டயட் இருந்தாலும் குறைய மாட்டேங்குது வெயிட். சரி சரி சரி. இப்போ கல்லீரல்ல வந்து சுத்தி வந்து உங்களுக்கு ஃபேட் படிஞ்சுது அப்படின்னா அது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈஸியா நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அது வந்து உங்களுக்கு எத்தனை கிரேட் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்காங்களா? அதுல சொல்லல, அவங்க ட்ரீட்மென்ட் எதுவும் சொல்லல, டேப்லெட் மட்டும் குடுக்குறாங்க. அது கரஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் சொன்னாங்க கரஞ்சிச்சுனா 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்துடுச்சு. சரி சரி. இப்போ பிசிஓடி லிவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். நம்ம வந்து இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம லிவரை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த மெட்டபாலிசம் தான் உங்களுக்கு வந்து சரியாக நடக்கலை. லிவர்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடம்போது எல்லா ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட்டும் வந்து ஜாஸ்தியாக போடப்படும். இந்த கொலஸ்ட்ரால்ஸ்லாம் வந்து சரியாக மெட்டபாலிஸ் ஆகலை அப்படின்னா அடிப்போஸ் இஷ்யூவில் தான் போய் அது வந்து செட்டில் டவுன் ஆகும். அதனால் உங்களுக்கு உடல் பருமனும் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். பிசிஓடி பிரச்சனைகள்னால அதுவும் வந்து சேர்த்து உங்களுக்கு உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே ரெண்டு காரணங்களும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால வெயிட் வந்து குறையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நொச்சி இலை வந்து ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. அதை டெய்லி வந்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு 30-50 ml வரைக்கும் எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர்னுடைய தாக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி கீழாநெல்லி ரெண்டு பிளான்ட்டும் எடுத்து நல்லா மைய அரைச்சி
அது அது ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்து நல்லா மோரில் கால் டம்ளர் மோரில், மோர் வந்து வெண்ணெய் எடுத்து கொஞ்சம் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ண மோராக இருக்கணும். அந்த மோரில் வந்து கொஞ்சம் கலந்து ஒரு 3 days மட்டும் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாண்டிஸினுடைய லெவல் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கண்டிப்பாக லிவர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிசிஓடிக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் எடுத்துகிட்டே வாங்க. தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கொடுக்குற மருந்துகளும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். தொந்தரவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை வந்து நேரில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். நாடி பார்த்தே வந்து நம்ம எல்லா நோய்களையும் வந்து சரி பண்ணிடலாம். நாடி வந்து நம்ம சீர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே அனைத்து நோய்களும் வந்து நம்மளுக்கு சரியாயிரும். அதனால் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஒரு முறை வந்து நீங்கள் கிளினிக் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து விழுப்புரத்துலேயும் இருக்குது, நீங்கள் அங்கே போகணுன்னாலும் போகலாம். வெள்ளூர்லேயும் நம்ம கிளினிக் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் வந்து என்னை பார்க்கணும்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 3 மாத காலம் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னாவே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து நார்மல் பண்ணிடலாமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அடைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஜெயலலிதா பேசுறேன்மா. ஓகேமா, இப்ப யாருக்காக மக்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ, இப்ப யாருக்காக மக்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாமா, எனக்கு தாமா. வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர்மா. குட் மார்னிங், சொல்லுங்க. நான் எனக்கு வந்து வெரிகோஸ் அப்படிங்கறாங்க எங்க டாக்டர். அது எப்படி என்ன கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே தெரியலங்க. வெரிகோஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்கமா. கால் வீக்கம் இருக்கா? கால் வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்குதுங்க. நல்லா நடந்தா வீக்கம் இல்ல, வீக்கம் இல்ல. சரி, ஓகே. அந்த மாதிரியுமே பச்சை கலர்லயுமே இருக்குது. ஆ, இருக்கு இல்லையா? கொஞ்சம் வலியாவே இருக்குது. அரிப்பு, சரியான அரிப்பு இருக்குது. அரிப்பு இருக்கு. அது அரிக்குதுன்னு சொல்லி சொரிஞ்சு விட்டுறாதீங்க. சொரிஞ்சிங்க அப்படின்னா ரத்தம் அதுல இருந்து வெடிச்சிட்டு வெளியே வரும். சரிங்களா? அரிப்பு இருந்தா கோகனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதுல கண்டிப்பா அந்த பச்சை நரம்பு, பச்சை கலர்ல வந்து அந்த ரத்த நரம்புகள் வந்து சுருண்டு இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, கால் வந்து கீழே தொங்க போட்டாலோ இல்ல வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்துருந்தாலோ நம்மளுக்கு வந்து கால் வந்து சர்க்குலேஷன் வந்து பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு கால் வந்து வீக்கமாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அப்படி இருக்கிறதுக்கு உண்மையா அப்படின்னு கேக்குறேன். புரியல. இப்போ இப்படி இருக்கிறது வந்து உண்மைங்களா, வெரிகோஸ் இல்ல வேற ஏதாவதா? வெரிகோஸ்னா இதுதான், இதுதான், வேற எதுவும் கிடையாது. கால்ல உள்ள ரத்த நாளங்கள் வந்து சுருண்டு இருக்கும். சரிங்களா? நான் அதுக்கு ஒரு ரெமெடி சொல்றேன், அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். வெளியே வந்து எக்ஸ்டர்னல் போடுறதுக்கு கரிய போலம் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த கரிய போலம் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அரிசி கழுவின தண்ணீர் இல்லாட்டி முட்டையோட வெள்ளைக்கரு, இதில் ரெண்டுலேயுமே வந்து ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த வெரிகோஸ் வெயின் இருக்க இடத்துலலாம் வந்து 10 போட்டிங்க அப்படின்னா அந்த கிளாட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி தேற்றான் கொட்டை, பருத்தி கொட்டை, வேப்பம்பட்டை இந்த மூணுமே வந்து சம அளவில் எடுத்துக்கிட்டு டெய்லி வந்து நல்லா அதை பொடி பண்ணி பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு சம அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு டெய்லி பாலில் கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெரிகோஸ் வெயின்னால் வரக்கூடிய வலிகள் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேலால் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் டீப் வெயின்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே பாதிக்கப்படாது. கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ரொம்ப பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் புஷ்பா. எங்கிருந்துமா கால் பண்ணுறீங்க? மணலிலேருந்து கூப்பிட்றேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காக மக்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காருக்காக. வயசு என்னமா அவருக்கு? 37. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் புஷ்பா, சொல்லுங்க. வணக்கம் மேம். எங்க வீட்டுக்காருக்கு 4 நாளா ஜுரம். தலை பாரமா இருக்கு, உட்காரவே முடியல, அப்படி சளி மூக்கால ஊத்துது, கை காலெல்லாம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாக்கலாங்களா? இப்ப ஜுரம் வந்து 4 days இருக்கா? ஆமா. சளி இருக்கா உங்களுக்கு? சளி இருக்கு, அதாவது கட்டியா இல்ல, தண்ணியாவே வடிஞ்சிட்டே இருக்கு. தண்ணியாவே வடிஞ்சிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரைனோ வைரஸ் இன்ஃபெக்ஷனால் தான் உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கு. ஃபீவர் ஃபஸ்ட்டு ஏன் வருது, உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கு, அதை வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே அழிக்குது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு பாடியோட டெம்பரேச்சர் வந்து
கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஃபீவர் வந்து ஒரு 1 வீக்காக 7 டேஸ் 8 டேஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து முறையாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ இதுக்கு நீங்கள் ஃபீவர் இருக்க டைம் வந்து கஞ்சி சாப்பிட்டு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடாமல் இருங்க. ஹெவியாக சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னாவே தானாக ஃபீவர் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஃபீவர் எப்பயுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து பார்லி கஞ்சி மட்டுமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ஃபீவர் நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபீவருக்கு வந்து பட்டினியை தவிர வேறு சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபீவர் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பட்டினி தான் மாமருந்து. இப்போ ஃபீவர் இருக்கப்போ வந்து நம்ம பட்டி இருந்தாவே ஃபீவர் வந்து தானாகவே ஒரு 2 டேஸில் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதனால் வர பாடி பெயின்ஸு அந்த வைரஸ்னால நம்மளுக்கு எந்த தாக்கமும் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து நிலவேம்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, வெட்டி வேர், அந்த விளாமிச்சு வேர் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக நல்லா எடுத்துக்கிட்டு எல்லாமே ஒரு 10-10 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா 1-2 இடித்து போட்டு அது 1 ஸ்பூன் அளவு நல்லா போட்டு நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அதனால் ஒரு 1/4 டம்ளராக வத்துனோடனே அந்த ஒரு 30 ml அளவு மட்டும் காலையில் ஒருக்க எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஃபீவர்னால வரக்கூடிய பாடி பெயின் அந்த தாக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவமனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் 1 or 2 times மெடிசன்ஸ் கொடுக்குறதுலே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஃபீவருக்கு வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு மெடிசன்ஸும் எடுக்காமல் நீங்களாவே வந்து ஃபீவர் வந்து நல்லா அந்த கஞ்சி அது மாதிரி எடுத்து வெளியேற்றுற வழிகளை வந்து பாருங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சுமதிங்க. ஓகே சுமதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு அண்டிதாங்க. உங்கள் ஏஜ் என்ன சுமதி? 25 வயசு ஆகுதுங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? நைட்டு தூங்கினா இருமல் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது தொடர்ந்து எப்போல்லாம் சளி வந்துக்கிட்டு அப்போல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நெஞ்சு சளி தூங்கும் போது தான் எச்சா வருதுங்க. குறையிற மாதிரி இருமிட்டே இருக்கணும், ஸ்டாஃபே கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. நைட் டைம் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது? ஆமாங்க. ஓகே, அப்போ நைட் டைம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய உடலில் வந்து குளிர்ச்சி தன்மையும் கபமும் வந்து உங்க உடம்புல ஜாஸ்தியா இருக்கும். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படினா அரிப்பு ஏதாவது இருக்கா? ஆ, அது கொஞ்சம் இருக்குங்க. இருக்கு இல்லையா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நைட் டைம் வந்து உங்களுக்கு இருமல் வருது. கரெக்டாக நைட் டைம் வந்து உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், பகலில் வந்து உங்களுக்கு நல்ல வெயிலினுடைய ஆதிக்கம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த சளி இருமல் அந்த தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. உள்ளுக்குள்ளே வந்து நெஞ்சுக்குள்ளே வந்து கட்டி இருக்கப்போ நைட்டும் வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதே மாதிரி நைட் தான் உங்களுக்கு வந்து ஹிஸ்டமின், ஈஸ்னோஃபில்ஸ், அதோடைய செக்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து நைட் வந்து அதுவும் ஒரு காரணம் ஏற்படுத்தி உங்களுக்கு இருமல், இந்த மாதிரி ஸ்கின்ல அலர்ஜி அது மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படுது. இது வந்து நம்ம மலச்சிக்கலை வந்து நம்ம ரிலீஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவு வந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். டெய்லி நைட் வந்து படுக்க போகிறப்ப வந்து கடுக்காய்ப்பொடி இருந்துச்சு அப்படின்னா அது 1 ஸ்பூன் அளவு வந்து சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு 1 வீக் மட்டும் இது ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா காலையில் வந்து மோஷன் நல்லா கிளியர் கட்டாக உங்களுக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த தொந்தரவு வராது. அதே மாதிரி இந்த சளியும் வந்து உங்களுக்கு மோஷனோடய உங்களுக்கு வந்து இலகி வெளியே போயிடும். இருமல் வந்து ரொம்ப வாய் ஓயாமல் வந்து உங்களுக்கு ரொம்ப இருமல் இருந்துச்சு, ரொம்ப சிரமமாக இருக்குது, இதனால் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னா அதிமதுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ராட் ரக் இருக்கும், அந்த அதிமதுரம் வேர் வந்து வாங்கிட்டு வந்து அது நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அதிமதுரத்தை வந்து தேனில் கலந்து காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, ஈவினிங் ஒருக்க ஒரு ஸ்பூன் அளவு, டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அது மட்டும் கலந்து தேனில் கலந்து சாப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இருமல் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும், சளியும் வந்து வெளியேற ஆரம்பிச்சிரும். சளி வெளியேறிச்சனாவே உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்காது. இப்போ இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கிறதுனால பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சென்னையில் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. 1 மந்த் கோர்ஸ் எடுத்திங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இருமல், சளி எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். திரும்பவும் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடிருச்சு அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க திரும்ப வராது. இந்த மாதிரி தொந்தரவுகள் நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம உடம்புல உள்ள அழுக்குகள் எல்லாத்தையும் நம்ம வெளியெடுத்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடிருச்சு அப்படின்னாவே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இனிமேல் உங்களுக்கு வராது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் சுகர் பெண்களுக்கு வரதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். பொதுவாக வந்துட்டு பல பேர் சொல்லக்கூடிய என் தாய்க்கு இருந்துச்சு அதனால் எனக்கும் சுகர் வருமா, என் அப்பாவுக்கு இருந்து எனக்கும் சுகர் வருமானற கேள்விகளை கேட்குறாங்க. சுகர் ஒரு பரம்பரை நோயா, அப்படி ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வரும்னா அவங்க அதுலேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது? இப்போ முதல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் வந்து இப்போ அப்பாவுக்கு இருந்து மகளுக்கு வருது அப்படின்னா அந்த மாதிரி வந்து ரேர் தான். இப்போ இருக்க காலகட்டங்களில் தான் வந்து
அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா பொண்ணுக்கும் சுகர் வந்துடும், அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ வந்து சுகர் வந்துடும் அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக இந்த காலகட்டங்களில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம மாற்றணும் கண்டிப்பாக, அதை வந்து நம்ம மாறி கொண்டு வரணும். இப்போ பெற்றோர்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னாலும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிலை எல்லாமே வந்து அவங்களுடைய உடல் கூறுகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து உடல் உழைப்புகள் வந்து சரியாக இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு சுகர் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சுகர் வரக்கூடிய காரணங்கள் என்ன? அதிக அளவு நம்ம மாவு பண்டங்கள் உண்பதுனாலையும், அதிக அளவில் வந்து புணர்ச்சி கொள்வதனாலையும், இல்லை அதிக அளவில் வந்து நம்ம தூங்குறதுனால, அதிக அளவில் வந்து நம்ம பசி எடுக்காமல் வந்து அதிக அளவு நம்ம சாப்பிட்றது, பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடாம அதிக அளவில் வந்து நம்ம சாப்பிட்றது, நம்மளுடைய உடல் உழைப்பு எல்லாமே கம்மியாகிறது, அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நோய்கள் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து சுகர்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இந்த காரணங்களை வந்து நம்ம வழிமுறை நம்மளோட வாழ்க்கை முறைகளை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அப்பாவுக்கு சுகர் இருந்தாலும் நம்மளுக்கு வர வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. கண்டிப்பாக அதை நம்ம மாற்றி கொண்டு வரலாம். ஹெரிடிட்டியாக வந்து சுகர் வந்தாலும் அதை வந்து நம்ம தடுத்துடலாம் கண்டிப்பாக. இப்போ அப்பாவுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா மகனுக்கு வந்து சுகர் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஹெரிடிட்டியாகவும் வந்து இருக்கலாம், அதையும் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பான்க்ரியாஸ் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு வந்து சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த பான்க்ரியாஸையே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம், அதில் உள்ள செல்ஸ் வந்து நல்லா ரெஜுவினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அதுலேயும் வந்து நம்மளுக்குடைய சர்க்கரை வியாதியினுடைய அளவு வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லா ஹார்மோன்ஸ் எல்லா பாடி ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து நார்மல் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு ஹெல்த்தும் நம்மளுக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சர்க்கரையினால் வந்து பயப்பட தேவை கிடையாது. இது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் மட்டுமே. சுகரினுடைய அளவு வந்து கூடுதல் குறைதல், அதை வச்சு தான் நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம். ஸோ நல்ல உணவுகள் வந்து நல்லா நம்ம செரிமானப்படுத்தி நம்ம நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட சர்க்கரை நோய் வந்து வராமல் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனால தான் வந்து சொல்கிறாங்க நொறுங்க தின்னா 100 ஆயுசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அது வந்து மாற்றிட்டோம் ஃபுல்லாக, நொறுக்கு தீனி சாப்பிட்டா அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாறியாச்சு. ஆனால் அது கிடையாது, நொறுங்க தின்னால் 100 ஆயுசு, அதுக்கு மீனிங் வந்து நல்லா சவைச்சு நல்லா மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு 100 ஆயுசு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மென்று நல்லா சுவைத்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக சர்க்கரை வியாதி எல்லாமே வந்து இனிமே வராது. ஓகே, ஒரு நல்ல வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ண சர்க்கரை நோய் வர்றதுக்கு நம்ம வராமல் நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ ஹலோ மேடம், நான் பெரம்பூர்ல கால் பண்றேன். என் பேர் கலைச்செல்வி. இப்ப யாருக்கா கலைச்செல்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ மேடம், இணைப்பில் தான் இருக்கீங்க கலைச்செல்வி, இப்ப யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்கு தான் கேட்கணும் மேம் கிட்ட. வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம் மேடம், எனக்கு வந்து January 31st ரீடிங் ஆச்சு. அதுக்கு வயசு எத்தனைமா? ஹலோ, வயசு எத்தனை? எனக்கு வயசு வந்து 31 மேம். 31, சரி. எனக்கு வந்து 6 வயசு பையன் இருக்கான். செகண்ட் பேபி ஃபார்ம் ஆயிருக்கா இல்லன்னு தெரியல. ஏன்னா 31st January எனக்கு ரீடிங் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து March 5 ஒரு டாட் மாதிரி 3 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஆகவே இல்லை, ஆனால் லைட்டாக கொமட்டல் இருக்கு, மயக்கம் இருக்கு. ஸோ பேபி ஃபார்ம் ஆயிருக்கான்னு எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கு. லீவ் டெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து நெகட்டிவ் தான் காட்டு, பாசிட்டிவ் காட்டுங்க. ஸோ எனக்கு அது என்ன ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, அதுக்காக தான். இல்லை, உங்களுக்கு எவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கு? எனக்கு 15 days தள்ளி போயிருக்கு. ஓகே, நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம 45 days வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 45th day வந்து நீங்கள் ஒருக்கா வந்து ஸ்ட்ரிப் போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் காமிச்சிது அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி அப்படி சொல்லுவாங்க, சூடோ ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நம்மளுக்கு அந்த ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். அது வந்து நம்ம ஒரு 45 days வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதனால தப்பு கிடையாது. உங்களுக்கு நடுவில் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அது மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இருந்துச்சா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாகவே இருக்கு. 45 days கழிச்சு திரும்ப ஒருக்கா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம அந்த டைம் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த 45 days கழிச்சு நீங்கள் வந்து என்ன டி நகரில் வந்து RGR ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் பார்க்க கூட செய்யலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என்னோட நேம் வந்து கோபி மேம், திருச்சி மாவட்டம். ஓகே கோபி, இப்ப யாருக்காக கோபி கேட்டு திருச்சி கூப்பிடுறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசு என்ன கோபி? 24 மேம்.
உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் கோபி, சொல்லுங்க. வணக்கம் மேம். மேம் வந்து ஜெராக்ஸ் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜெராக்ஸ் சர்வீஸ்ல 1 இயர் பக்கமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது ஒர்க் பண்ண அந்த டோனர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோனர் மூக்குல ஏறது, அதுக்கப்புறம் தான் எனக்கு சளி அதிகமா இருக்கு. 1 இயர் 1.5 இயர் பக்கம் எனக்கு அதே பிரச்சனையா இருக்கு. சரி, மூச்சு வாங்குறது அதிகமா இருக்கு. அது இல்லாம லைட்டா குளிர்ந்த காற்று ஏதாவது வீசினாலும் தும்மல் அதிகமா இருக்கு மேம். தும்மல் அதிகமா இருக்கு. சரி, ஓகே. தும்மல் அதிகமா வந்து சளி வந்து பிடிச்சிக்குது. அதே நான் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணும்போது நெஞ்சு சளி இருக்குன்னு சொல்றாங்க. அது டேப்லெட் கொடுத்தாங்க. நானும் ஒரு 6 மந்த் பக்கம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். எனக்கு வந்து கிளியர் ஆகிற மாதிரி தெரியல மேம். கிளியர் ஆகிற மாதிரி இல்லை. சரி, ஓகே. ஆமா. இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா சளி தவிர? மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா? மலச்சிக்கல் இது மாதிரிலாம் எதுவுமே இல்லை மேம். ஆனால் டயர்டா கொஞ்சம் இருக்கு மேம். டயர்ட்னஸ் இருக்கு. பாடி வந்து நீங்க ரொம்ப லீனா இருக்கீங்களா இல்ல நார்மல் வெயிட் இருக்கீங்களா? இல்ல மேம், வெயிட் வந்து ஒரு 65 இருக்கு மேம். 65. உங்க ஹைட்? ஹைட் ஒரு 6 அடி 5 அடி பக்கம் இருக்கு மேம். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஜெராக்ஸ்ல வந்து நீங்க வர்க் பண்றதுனால கண்டிப்பா அந்த கார்பனோட கண்டென்ட் எல்லாமே வந்து நீங்க இன்ஹேல் பண்ற மாதிரி தான இருக்கும். ஆமா, அதே மூக்கல் அடைப்பு இருக்கு மேம். மூக்கடைப்பு இருக்கு. சரி, ஓகே. இப்போ மூக்கடைப்புலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாம்பிராணி புகையோ இல்லை நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் நொச்சி இலை, வேப்ப இலை, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, எலுமிச்சம்பழ இலை, சரிங்களா? இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு பூங்கற்பூரம் அது ஒரு 10 கிராம் அளவு பொடிச்சு போட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய ஆவி வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுறப்போ இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நாசல் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பச்சை கற்பூரம், தைமால், மென்தால் அந்த மூணுமே வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா மூணுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸில் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஹெட்ல எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் எல்லாமே வந்து உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ சளி வந்து நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக நம்ம உள்ளே வந்து மருந்துகள் ஏதாவது சாப்பிடணும். ஒரு உடம்புல வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் சளி எல்லாமே வந்து நெஞ்சு சளி எல்லாமே வந்து உங்களுக்கு இலகி வந்து உங்களுக்கு வெளியே வரும். மோஷன் வழியாவோ இல்லை மூக்கு வழியாவோ நம்ம வர வச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு திரும்ப அந்த தொந்தரவுகள் வராது. ஏன்னா 6 மந்த்ஸாக வந்து நீங்கள் கோல்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ 6 மந்த்ஸாக வந்து நம்ம கோல்டெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வைரஸ் ரைனோ வைரஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு மற்ற ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படுத்தும், உடல் சோர்வு வந்து ஏற்படுத்தும். இப்படி க்ரானிக்காகவே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டியூபர்க்ளோசிஸாக இல்லை டிபி கண்டிஷன்ஸ் அது மாதிரிலாம் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் உடனே வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் மட்டும் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம். சளி வெளியேறிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு உடல் சோர்வு வசதி உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஸ்ட்ரென்த் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் நார்மலாக வந்து எல்லா ஒரு வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் மிஷினில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் இருக்காது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய லெவல் வச்சு தான் நம்மளுடைய உடம்பும் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால வர ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸை வந்து உங்களோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு அழிச்சிரும். அதனால் நீங்கள் 2 மந்த்ஸ் மட்டும் ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வியாதி வந்து பூர்ணமாக சரிப்படுத்திடலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம், என் பேர் வந்து மனுளா தேவி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேம். உங்க ஏஜ் என்னமா? எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிருச்சு மேம். ஓகே, உங்க வயசுமா? 22 மேம். ஓகே, பேசலாம். டாக்டர் இனிப்பல் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம், என் பேர் வந்து மனுளா தேவி. நான் திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 1 இயர் ஆக போகுது மேம். சரிமா, இப்ப வந்து நான் வந்து சரியா மென்சன்ஸ் ஆகுறேன் மேம். வெயிட் வந்து ஓவரா படுது. இப்ப வந்து பாடி வெயிட் ரொம்ப ஓவரா ஏறிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 40 கிலோ தான் மேம் இருந்தேன். இப்ப இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் 60 கிலோ ஆயிட்டேன் மேம். 64 கிலோ ஆயிட்டேன். வெயிட் வந்து ரொம்ப ஓவரா ஏறுது மேம். சரி, வெயிட் சார்ஜ் ஜாஸ்தி இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? வெயிட் வந்து ரொம்ப படுது மேம். ரொம்ப படுது. உங்களுக்கு பேக் பெயின் இருக்கா? நங்க மேம், பேக் பெயின் இருக்கா? இடுப்பு வலி? ஆ இருக்குங்க மேம். இருக்கு இல்லையா? ஆ அது வெயிட் பண்றப்ப ரொம்ப வலிக்குங்க மேம். ரொம்ப வலி இருக்கு. சரி மேம். இப்போ இந்த மாதிரி வெள்ளைப்படுதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து கிருமிகள் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். உள்ளே ஏதாவது இன்ஃப்ளமேஷனோ ஏதோ ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியான அளவில் உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தினாலேயும் வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஜாஸ்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வெள்ளைப்படத்தில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தே தான் ஆகணும். இப்போ குழந்தைகளும் உங்களுக்கு இருக்கா? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களாம்மா? குழந்தைங்க இல்லைங்களா? இல்லை. ஓகே, அப்போ பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ரெகுலர் பண்ண வச்சோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்தாலும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா கன்சீவே ஆகாது. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து கிருமிகள் இருக்கும், நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆக விடாது. அதே மாதிரி நம்ம இந்த வெள்ளைப்படத்தில் குறைக்கணும், அதே மாதிரி பீரியட்ஸும் வந்து ரெகுலராக வர வைக்கணும். வச்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக அந்த வெள்ளைப்படுதல் வந்து குறையிறதுக்கு நீங்கள் வீட்டிலேயே வந்து வெள்ளை பூசணி அந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி கற்றாழை எடுத்துக்கோங்க. கற்றாழை நல்லா எடுத்துட்டு அதை மேலே அந்த தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு அந்த ஜெல் மட்டும் உள்ளே எடுத்துக்கோங்க. அதனால 7 முறை வந்து நல்ல சுத்த தண்ணீர்னால நல்லா கழுவி எடுங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கற்றாழை ஜெல் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜெல்லோடு சேர்த்து கடுக்காய்த்தோல், நெல்லிக்காய்த்தோல், தாண்ட்ரிக்காய்த்தோல் இது 3 வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொடி பண்ணி வச்சு அந்த பொடியை வந்து அந்த கற்றாழை ஜெல் மேலே வந்து நல்லா தூவி நல்லா அதை புழிஞ்சு விடுங்க. சார் அதிலேருந்து நல்லா வரும். அந்த சாரை மட்டும் எடுத்து டெய்லி காலையில் ஒரு டம்ளர் அளவு நல்லா கொஞ்சம் மிளகு பொடி அது போட்டு நல்லா குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக இமீடியட்டாக வந்து அந்த வெள்ளைப்படுதல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 15 வந்து ஃபுல்லாக எல்லாமே அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும். என்ன ஒரு நோய் தொற்று கிருமிகள் இருந்தாலும் அந்த கற்றாழை வந்து எல்லாத்தையும் நல்லா வெளியேற்றிடும். அதனால் இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே பீரியட்ஸும் வந்து சரியாக ஆரம்பிச்சிரும். சைட் பை சைடு வந்து உங்களோட ஹீமோக்ளோபினோடைய அளவையும் வந்து செக் பண்ணிவிட்டு ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தது, இரத்த சோகை இருந்தது அப்படின்னாலும் அத்திப்பழம், முருங்கைக்கீரை சூப் இந்த மாதிரிலாம் வந்து நல்ல அயன் கண்டென்ட் ரிச் உள்ள ஃபுட்ஸ் வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெண்டுமே சரியாக ஆரம்பிச்சிரும். இப்போ ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட கண்ணில் வந்து கண்ணை வச்சு நம்ம நகத்தில் வந்து மஞ்சள் கலரில் பழுப்பு நிறமாக வந்து காணப்படும், அதை வச்சே நம்ம அனிமிக்க இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிரும். இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு ஆலோசனை கிடைக்கட்டும் அப்படின்னா கண்டிப்பாக RJR ஹெர்பல் மருத்துவமனை வாங்க, டி நகரில் இருக்குது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வியாதி வந்து பூர்ணமாக சரிப்படுத்தி கொடுத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நெக்ஸ்ட் காலக்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ மேம், ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? நான் தாஜினிசா பேசுறேன் மேம், மாத்தூர்ல இருந்து. ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக மேம். ஓகே, உங்க மகளோட வயது என்னம்மா? என் பொண்ணோட வயது வந்து 13ங்க. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்ங்க. வணக்கம். என்னோட பொண்ணோட வயசு வந்து 13ங்க. அவ 2 மாசம் முன்னாடி தாங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணா. மூணு மாசம் ஆச்சுங்க. ஜனவரில 6 ஏஜ் அட்டன் பண்ணா. அதுல இருந்து பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா 45 கழிச்சுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் வரவே இல்லை, 1 ஆயிடுச்சு. இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? கண்டிப்பா இருக்குமா. சரியா வரல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அனிமிக்கா இருப்பாங்க. ஒரு சில பேரு நல்லா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி பீரியட்ஸ் வரும். அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசிஓடி இருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அவங்க உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா? உடல் எடை அதிகமாக இருக்கா? இல்லை இல்லை இல்லை. சரி, நீங்கள் நேரில் ஒரு முறை மருத்துவமனை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நாடி பிடிச்சி பார்த்தே வந்து அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, எந்த காரணத்தினால அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரலை, எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து டிலே ஆகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுபடி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியாயிருவாங்க. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிப்புகள்லையும் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே அவங்களுக்கு வந்து தள்ளி போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டெய்லி வந்து முருங்கீரை சூப்பு, அத்திப்பழச்சாறு, பீட்ரூட் கேரட் ஜூஸ் இது மட்டும் கொடுத்துட்டே வாங்க. டெய்லி ஆல்டர்னேட் டேஸ் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு ஒரு பீரியட்ஸ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 14 வந்து உளுந்தங்களி வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு நேரத்துக்கு, நைட் மட்டும் கொடுக்க வேண்டாம், பகலில் காலையில் இல்லை மதியம் அது மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் வர அந்த 3 ஃபோர் டேஸ் இல்லை 5 வரைக்கும் வந்து எள்ளு உருண்டை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிரும். அதுலேயும் வந்து சரியாகலை அப்படின்னா நீங்கள் நேரில் இருக்க மருத்துவமனை வந்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த பாப்பாவுக்கு வந்து சரி பண்ணிடலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகம் நினைச்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்து சிறப்பு மருத்துவர்கள் உங்களை சந்திக்கிறாங்க. பை ஃபோன்.